எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஹர்ஷா பரகண்ணன் பேசுறேன். பெண்ணுக்கு வரம் பார்க்கும் பெற்றோர்களிடம் இருந்து படித்து முடித்து விட்டு வேலை தேடும் இளைஞர்கள் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை என்பது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் இவைகள் அனைத்தையும் இந்த கவர்மெண்ட் வேலை கொடுக்கிறது. அதாவது கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க, கால் காசானாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது போல் ஒரு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கா இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மாதந்தோறும் வரக்கூடிய நிரந்தரமான ஒரு சம்பள தொகையை பெறுவதால் அந்த கவர்மெண்ட் வேலை என்பது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக பெறுகிறது சமுதாயத்தில். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் வேலை என்பது அனைவருக்கும் கிடைக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் 100 பேர் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஏறாங்கன்னா அதுல வந்து 10 பேருக்கு தான் அந்த எக்ஸாம் அதுல வந்து கிளியர் பண்ணி அந்த கவர்மெண்ட் வேலை என்பது கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்புடைய இந்த கவர்மெண்ட் வேலை யாரெல்லாம் கிடைக்கும், அவர்களோட ஜாதக அமைப்புல எப்படி எப்படிலாம் இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம ஆராய இருக்கிறோம். அதற்கு ஜோதிடத்தில் முக்கியமா நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதை முறையில பார்த்து விட்டு எப்படிப்பட்ட காம்பினேஷன் இருக்கணும்ன்றதை நம்ம பாத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா ஜோதிடத்தில் அரசாங்க ஒரு அரசாங்கம் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது என்று நம்ம பார்த்தோமே. ஆனால் அரசாங்கம் நடைபெறுவதற்கு 3 கிரகங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. சூரியன், செவ்வாய் மற்றும் இறுதியாக சூரியன், செவ்வாய் மற்றும் அந்த குரு பகவான். ஏனென்றால் சூரியன் என்பது ஆட்சி நிர்வாகம் இவைகள் அனைத்தையும் குறிக்கக்கூடிய காரகத்துவமாக விளங்குவதால் சூரியன் என்ற கிரகம் அந்த ஒரு கவர்மெண்ட் நடைபெறுவதற்கு முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் செவ்வாய் தான் மிலிட்டரியை குறிக்கக்கூடியது. ஆகையால் ஒரு மிலிட்டரி இருந்து நம்ம நல்லா வலுவா பவர்ஃபுல்லா இருந்தாதான் அந்த நாட்டை மற்றொரு எதிரி நாட்டிடம் பாதுகாக்க முடியும். அப்ப செவ்வாய் என்பது முக்கியம். மேலும் இறுதியாக குரு பகவான். குரு பகவான் என்பது லாண்ட் ஆர்டர், அதாவது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் குரு பகவானின் காரகத்துவங்களில் வரும். ஏனென்றால் அது எவ்வளவுதான் குற்றங்கள் இருந்தாலும் அதற்கு உரிய தண்டனை வாங்கி தரக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். ஆகையால் இந்த சூரியன், செவ்வாய் மற்றும் குரு, அதாவது ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அந்த நிர்வாக திறமை கொண்ட செவ்வாய், மேலும் லாண்ட் ஆர்டர் கொண்ட குரு, இந்த சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகங்களும் நல்ல வலுவோடு இருக்க வேண்டும். இல்ல இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகமாவது வலுவோடு இருந்து அந்த அவங்களோட ஜாதக அமைப்புல நல்லபடியா இருக்கணும். அப்ப இந்த 3 கிரகம்ன்றது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியப்படுகிறது. பிறகு இப்ப கிரகங்களை பாத்துற 3 கிரகங்கள்னு, அப்ப பாவங்கள்ல என்னென்ன பாவங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நம்ம பார்க்க முற்பட போகிறோம். அதற்கு முதலாவதாக 6 பாவம் தான் முக்கியமானது. அதாவது 6 பாவம் என்பது அடிமை தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது வந்து அரசு அலுவலகங்களில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, அடிமை வேலையை குறிக்கக்கூடியது. அதாவது மற்றவர்கள்கிட்ட வந்து கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யறது அடிமை தொழில். அதை குறிக்கக்கூடியது 6 பாவம் தான். அப்ப 6 பாவம் என்பது ஒரு நல்ல நிலையில இருக்க வேண்டும். அவர் ஒரு நிரந்தரமா ஒரு 40 இயர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிப்பதற்கு. அப்ப 6 பாவம் என்பது நல்ல அமைப்புல இருக்கணும் என்பது தெரிஞ்சு போச்சு. பிறகு தனஸ்தானம், அதாவது 6 பாவம் நல்ல அமைப்புல இருந்தாலும் அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி என்பதுதான் தனஸ்தானம் மற்றும் லக்னம். அப்ப தனஸ்தானம், தனஸ்தானாதிபதி நல்ல அமைப்பில் வலுவோடு இருக்க வேண்டும். அதையும் நாம் பார்க்க முற்பட வேண்டும். பிறகு இது எவ்வளவு பெரிய அமைப்பா இருந்தாலும் அந்த ஜாதகத்தானே அதை அனுபவிக்க வேண்டும். அதாவது எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும் அது அனுபவிக்கக்கூடிய திறமை, அதாவது செயல்திறன், ஈடுபாடு, இவைகள் அனைத்தையும் லக்னம் தான் குறிக்கிறது. அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஒருவர் கிளியர் பண்ணணும்னா அவருக்கு 6 பாவம் நல்ல அமைப்புல இருந்தாலும் அதற்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் நல்ல அமைப்புல இருக்கணும். அதாவது பணம் வரக்கூடிய தனஸ்தானம் நல்ல அமைப்புல இருக்க வேண்டும். மேலும் ஒரு செயல்திறன், ஈடுபாடு, ஒரு ஈடுபாட்டோடு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த லக்னத்தை குறிக்கக்கூடிய லக்னமும் லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும். பிறகு அந்த லக்னமும் தனஸ்தானமும் நல்ல அமைப்பில் அந்த கீ, அது போல அந்த 6 பாவம் திறக்கிற கீ வந்து லக்னமும் தனஸ்தானமும் அது நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா 6 பாவம் ஓபன் ஆகி நல்ல அமைப்பில் வந்துடும். பிறகு 10 பாவம் என்பது ஹையர் அபிஷியல்ஸ். 6 பாவம் என்பது மற்றவங்க கிட்ட நம்ம கேட்டு ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்பு அந்த கவர்மெண்ட் ஆயுதிலே. அதுவே 10 பாவம் என்பது அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரி இது போல உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களே இந்த 10 பாவத்தின் காரகத்தில் வரும். அப்ப இது போல 6 பாவத்தை பார்க்கறதுக்கு கூடவே நம்ம 10 பாவம் தொழில் ஸ்தானம் என்று சொல்வார்கள். அவர் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். தனஸ்தானத்தை பார்க்க வேண்டும் 2 வீட்டை, லக்னத்துக்கு 2 வீட்டை பார்க்க வேண்டும். மேலும் லக்னத்தையும் கவனிக்க வேண்டும், லக்னாதிபதியின் வலிமையை கவனிக்க வேண்டும். இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட விஷயத்தில் கவனித்து விட்ட பிறகு இது எல்லாமே இருக்கும் சில பேருக்கு. ஆனா தசாபுத்திகள் உரிய காலத்தில், அதாவது அவர்களுக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய வயது காலகட்டத்தில் அந்த உரிய தசாபுத்திகள் வராத காரணத்தினால் ஒரு சில விஷயங்கள் தள்ளி தாமதமாக கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இந்த 3 விஷயங்களும், ஒரு கிரக அமைப்பும், பாவ அமைப்பும், உரிய காலத்தில் வரக்கூடிய தசாபுத்திகள் அமைப்பும் நல்ல அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கவர்மெண்ட் போஸ்ட்ல வந்து அமரக்கூடிய யோகம் என்பது நிச்சயமாக உரிய தசாபுத்தி காலத்தில் வரும். பிறகு இப்ப எப்படிப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குன்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த திரிகோண ஸ்தானங்கள், இப்ப வந்து 6 பாவம் என்பது அடிமை தொழில் நம்ம சொன்னோம், அதாவது
ஒரு அரசு அலுவலர்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அப்ப ஆறாம் பாவம் வந்து எந்த அமைப்பில் இருக்க வேண்டும்? ஆறாம் பாவத்துக்கு திரிகோண ஸ்தானங்கள் என்ன? ஆறாம் பாவத்துக்கு ஒன்னஞ்சு ஒன்பது உள்ள பாவங்கள் என்னென்ன பார்க்கும்போது, ஆறாம் பாவத்துக்கு ஒன்னஞ்சு உள்ள பாவங்கள் ரெண்டு மட்டும் பத்து, தனஸ்தானம் மற்றும் தொழில்ஸ்தானம். அப்ப தனஸ்தானமும் தொழில்ஸ்தானமும் நல்ல அமைப்புல இருக்கணும். எப்படின்னா காம்பினேஷன் எப்படி வரும்னா, ஆறாம் பாவாதிபதி தனஸ்தானத்திலேயோ தொழில்ஸ்தானத்திலோ இருந்து கூடவே ஏதாவது சுப, அதாவது சூரியன் என்ற கிரகமோ செவ்வாயோ குருவோ, அதாவது ஆட்சி நிர்வாகம் மற்றும் சட்ட ஒழுங்குக்கு காரகத்துவ கிரகங்களான சூரியன் செவ்வாய் குருவு, இந்த மூணு, இந்த மூன்று கிரகத்தில் யாராவது ஒரு கிரகம் வந்து குறிப்பா இந்த இரண்டாம் பாவத்திலேயோ பத்தாம் பாவத்திலேயோ இருக்கக்கூடிய ஆறாம் பாவாதிபதியோட சேர்க்கை பெற்றோ தொடர்பு பெற்றோ இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. தொடர்பு இருந்தாலே புரிஞ்சுக்கணும் நம்ம, அந்த சேர்க்கை இருந்தாலும் தொடர்பு தான், நட்சத்திர சாரமாக இருந்தாலும் தொடர்பு தான், மேலும் பார்வை இருந்தாலும் தொடர்பு தான், அந்த அமைப்புல நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த ஆறாம் பாவாதிபதி தனஸ்தானத்திலேயோ பத்தாம் இடத்திலேயும் இருந்து அந்த தனஸ்தானத்திலேயும் பத்தாம் இடத்திலேயும் இருக்கக்கூடிய ஆறாம் பாவாதிபதியோட சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து தொடர்பு பெற்று சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவானோ பௌர்ணமி சந்திரனோ ஒரு சுக்கிரனோ தனித்த புதனோ இது போன்ற கிரகங்கள் வந்து தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையால பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அரசாங்க வேலை என்பது கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டாகும். பிறகு இப்ப அந்த ஆறாம் தனக்கு திரிகோண ஸ்தானங்கள் நான் சொன்னேன், தனக்கு திரிகோண ஸ்தானம் தனஸ்தானம் மொத்தம் பத்தாம் பாவம். பிறகு லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்துல இருந்து அது கூடவே இந்த சூரியனோ குருவோ செவ்வாயோ தொடர்பு பெற்று அந்த சுப கிரகங்கள் வந்து தொடர்பு பெறும் போதும் அவர்களுக்கு அரசு வேலை பெறும் உத்தியோகம் என்பது நிச்சயமாக உண்டாகும் அந்த உரிய தசாபுத்தி காலத்தில். பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தாச்சு ஆறாம் பாவத்துக்கு திரிகோண ஸ்தானம், அதுக்கப்புறம் லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானம். லக்னத்துக்கு திரிகோண ஸ்தானத்தை எடுக்கக்கூடாது, லக்னத்துக்கு மட்டும் கேந்திர ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாம், ஆறாம் பாவத்துக்கு மட்டும் நம்ம திரிகோண ஸ்தானத்தை எடுத்தா போதும். பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆறு ஆறுக்கு திரிகோண ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஆறுக்கு திரிகோண ஸ்தானங்கள்னா தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்குள்ள அதாவது ரெண்டு ஆறு பத்து இந்த மூன்று ஸ்தானமும் ஸ்தானாதிபதிகள் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கூடுதல் சிறப்பு. அதாவது பரிவர்த்தனை இருந்தால் ரெண்டு பரிவர்த்தனை கிடைக்கிறது, ராசி அதிபதி பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த ரெண்டு பரிவர்த்தனையும் அந்த ஆறாம் பாவம் இரண்டாம் பாவம் இல்ல பத்தாம் பாவம் மூன்று பாவங்கள் அதிபதிகளும் நட்சத்திர பரிவர்த்தனையும் ராசி அதிபதி பரிவர்த்தனை ஏற்படும் போதும் அவர்களுக்கு அந்த அதாவது பரிவர்த்தனை இருந்தாலே ஆட்சி பெற்ற கிரக அந்த வலிமைக்கு சமம். அதனாலதான் சொல்றேன், ஏன்னா அந்த ஆறாம் பாவம் வலிமை அடைகிறது, கூடவே அந்த இரண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் பரிவர்த்தனை பெற்ற இன்னொரு பாவ அதிபதிகளும் வலிமை பெறக்கூடியதா அவர்களுக்கு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உண்டாகும். பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பா ஸ்தான பலம் என்று சொல்வார்கள், அதாவது ஆட்சி உச்சம் ஒரு நல்ல அமைப்பு. அதே போல ஆறாம் பாவம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சூரியனோட தொடர்பு பெற்று அவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நல்ல ஸ்தானத்துல லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லாம, மறைவு ஸ்தானங்கள் இல்லாத எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாம இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஆட்சி உச்சம் பெற்று மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்ற எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இல்லாம இருக்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு என்பது உண்டாகும். அதே போல ஆறாம் ஆறாம் அதிபதி சில பேருக்கு வந்து ராசியில வந்து நீச்சமாயிருக்கும், அதாவது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ராசியில துலாத்துல இருந்து நீச்சமாயிருக்கும், ஆனா நவம்சத்துல பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கும் சில பேருக்கு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல அமைப்பு தான், ராசியும் நவாம்சமும் இறுதியில இருக்கக்கூடிய விஷயம் தான் நவாம்சம். அப்ப நவாம்சத்துல உச்சமோ ஆட்சியோ அந்த ஆறாம் பாவாதிபதி பெற்று சுப ஒரு அரசு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களின் தொடர்பு பெற்று இருக்கும்போது அவர்களுக்கு அரசு உத்தியோக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டாகும். பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஷட்பலம் என்று சொல்வார்கள், ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், சேஷ்ட பலம், அயன பலம் என்று ஆறு வகை பலம் சொல்வார்கள். இந்த ஆறு வகை பலங்கள் என்பது ரொம்ப முக்கியத்துவம். அந்த ஆறு வகை பலத்தினுள் இந்த ஆறாம் பாவ விஷயமோ தனஸ்தானமோ லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்த எவ்வளவு பலம் பெற்று இருக்கிறது என்ற ஆறக்குறி ஆராய்ச்சி பார்த்துட்டோம்னா அந்த கிரகம் வலுப்பெற்று இருக்கிறதா, அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு அம்சம் பொருந்தி இருக்குதா என்பதை வந்து தீர்மானித்தரலாம். மேலும் பாத்தீங்கன்னா அந்த சில யோகங்கள் இருக்காது, நீச்ச பொங்க யோக, ராஜயோகம், கஜகேஸ்வர யோகம், மாலவி இது போல பல யோகங்கள் இருக்கிறது. அந்த யோக அமைப்புகளில் அந்த இருக்கக்கூடிய ஜாதகர் அமைப்புல எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துடலாம். இப்ப அதுக்கு முன்னாடி ஜாதகர் வந்து சிம்ம லக்னம், மிதுன ராசி, மிருகசீட நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு,
முதல்ல நம்ம சில பாவங்கள் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும். அரசு உத்தியோகத்தில் இருப்பதற்கு முன்னரே பார்த்தோம். என்னென்ன பாவம்னா லக்னம், தனஸ்தானம், ஆறாம் பாவம், இறுதியாக பத்தாம் வீடு. இந்த ஸ்தானங்கள் எல்லாம் நல்ல அமைப்பில் இருக்க வேண்டும் அரசு உத்தியோகத்தில் பெறுவதற்கு அப்படி முன்னாடி பார்த்தாச்சு. அந்த ரூம்ல அந்த ரூல மைண்ட்ல வச்சுக்கினேன். இப்ப இவரோட லக்னாதிபதி ஆகப்பட்ட சூரியன் வந்து எந்த அமைப்பில் இருக்கா நம்ம பார்க்க வேண்டும். அந்த சூரியன் பாத்தீங்கன்னா பரிவர்த்தன யோகத்தில் இருக்கிறார் சனி பகவானோட. சனி பகவான் வந்து லக்னத்தில் இருக்கிறார், சூரியன் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்கிறார். இன்னொரு ரூல் நம்ம பார்த்தோம், அதாவது அரசு வேலை கிடைப்பதற்கு இன்னொரு முக்கியமான ரூல் என்னன்னா ஆறாம் பாவத்தோட சூரியனோட தொடர்பு பெற வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். சூரியன், குரு, செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் எது தொடர்பட்டாலும் கூடுதல் சிறப்பு. அது அடிப்படையில் ஆறாம் பாவத்தோட சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார், கூடவே சேர்க்கை பெற்று செவ்வாய் என்ற கிரகமும் சேர்க்கை பெற்று பாருங்க, செவ்வாய் என்ற கிரகமும் இந்த சூரியனோட சேர்க்கை பெற்று இருக்கிறது. ஒரு கூடுதல் சிறப்பு ஆறாம் பாவத்தோட ஒரு அரசு உத்தியோகத்தை இருப்பதற்கு லக்ன பாவமும் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து நல்ல அமைப்பு. மேலும் நவாம்சத்தில் லக்னாதிபதியாகப்பட்ட சூரியன் நவாம்சத்தில் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கார் பாருங்க, சொந்த வீட்டில் இருந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். சொந்த வீட்டில் இருந்து ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்ப நவாம்சத்தில் ஒரு கிரகம் எந்த ஸ்தான பலத்தில் இருக்கிறது என்பதை வைத்துதான் அந்த பலத்தை நம் இறுதியாக தீர்மானித்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் ராசியிலையும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் நவாம்சத்திலையும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அந்த ஆட்சி பெற்ற கிரக வலிமையை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். பிறகு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கார் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து இந்த லக்னாதிபதி ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் நம்ம பார்த்தாச்சு. ஆறாம் பாவத்தில் சில கிரகங்கள் மூன்று கிரகங்கள் வந்து சேர்க்கை பெற்று இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, செவ்வாய், புதன், சூரியன் இந்த மூன்று கிரகத்தோட சேர்க்கை நல்ல அமைப்பு ஏற்படுத்துமா கெட்ட அமைப்பு ஏற்படுத்துமா என்பதுதான் நமக்கு முக்கியம். அப்ப அந்த ஸ்தானாதிபதி சனி பகவான் பரிவர்த்தனை யோகத்தின் நல்ல அமைப்பில் இருக்கார் லக்னத்துல. பிறகு அந்த சூரியனோட சேர்க்கை பெற்ற செவ்வாய், புதன் இந்த ரெண்டு கிரகமும் அந்த சேர்க்கை என்பது நல்ல சேர்க்கையா கெட்ட சேர்க்கையா என்பது நம்ம தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா ஆறாம் பாவம் என்பது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது அரசு உத்தியோகத்தில் இருப்பதற்கு. அது அடிப்படையில சூரியனோட சேர்க்கை பெற்ற அந்த புதன் யாருன்னு பாத்தீங்கன்னா தனம் மற்றும் லாபஸ்தானம் இந்த ரெண்டு, அதாவது பண வரவை குறிக்கக்கூடிய தன லாபாதிபதியாக இந்த புதன் வந்து இருக்கிறதுனால இந்த சூரியனோட ஆறாம் பாவத்தில் சேர்க்கப்பட்டு இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு தான். பிறகு கூடவே அந்த அரசு கிரகங்களில் ஒரு முக்கிய கிரகங்களாக செவ்வாய் இருக்கிறாரு. இங்கிருந்து செவ்வாயும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறது. ராசி அதிபதி பரிவர்த்தனையும் நட்சத்திர பரிவர்த்தனை ரெண்டுமே பலம் வாய்ந்தது என்பது அடிப்படையில் இந்த செவ்வாய் புதன் இந்த சூரியனோட சேர்க்கை பெற்ற அமைப்பு என்பது ஒரு நல்ல அமைப்பு நாம கூடுதலாக சொல்ல வேண்டும். பிறகு இந்த குரு பகவான் உச்சவக்கரம் பெற்ற அமைப்பில் இருக்கிறார். உச்சவக்கரம் பெற்று கடகத்தில் இருக்கிறார் குரு பகவான். குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக இந்த மூன்று கிரகங்கள் ஆறாம் பாவத்தில் உள்ள செவ்வாய், புதன், சூரியன் இந்த மூன்று கிரகத்துல வந்து பார்வை பாடுறாரு. அதனால ஆறாம் பாவம் என்பது ரொம்ப வலிமை அடைகிறது, லக்னத்தோட தொடர்பு கொண்டிருக்கு. தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனோட தொடர்பு கொண்டிருக்காரு. லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் வரக்கூடிய புதன் அதனோட தொடர்பு கொண்டிருக்காரு. பிறகு சேர்க்கப்பட்ட செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது சந்திரனோட. அப்ப இவ்வளவு இந்த அமைப்பில் வந்து சிறப்பா இருக்கிறதுனால இந்த ஜாதகர் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு உயர் பொறுப்பு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்ப இந்த உதாரண ஜாதகத்தின் மூலமாக அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது எப்படி உண்டாகும் என்பதை நம்ம பார்த்தோம். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அதாவது கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட் மேய்க்கணையான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்றாங்கன்னா அரசு வேலை என்பது சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இதற்காக தான் இது போல பழமொழி எல்லாம் சொல்றாங்க. அப்ப ஒரு 100 பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போட்டி போடுறாங்கன்னா அதுக்கு 90 பேருக்கு வந்து கிடைக்க மாட்டேது, ஒரு 10 பேருக்கு தான் கிடைக்குது. அப்படி இது போல நிறைய பேர் வந்து போட்டி போடக்கூடிய காரணத்தினால் அவர்களோட ஜாதகத்துல இது போன்ற அரசு உத்தியோகம் பெறக்கூடிய யோக நிலை வந்து இருக்குதா இல்லையான்றத அவங்க ஆராய்ச்சிட்டு இது போல விஷயத்த போட்டி போட்டாங்கன்னா அந்த வெற்றி கனி என்பது எளிதாக கிட்டிவிடும் என்ற அமைப்புல தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் இப்ப எனக்கிட்ட ஒரு ஜாதக பார்க்க தேவைப்பட்டால் என்னுடைய நம்பர் வந்து இந்த வீடியோல கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக என்ன அணுகி நீங்க வந்து ஜாதக பார்க்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பாத்துக்கலாம். இப்பொழுது என்னோட போஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல போட்டுட்டு இருக்காங்க, அதன் மூலமா நான் என்னோட போஸ்ட் எல்லாம் நீங்க படிச்சுக்கலாம். உங்களை இப்போது உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்களை ஆஷா பரத்கரன், நன்றி, வணக்கம்.